என்னோடய நேம் ஹரிணி. நான் தில்லை நகரில் கேஎம்சிங்கிற ரோட்டில், கேஎம்சி பக்கத்தில் ஒரு ஆட்டோ ஃபினான்ஸில் ஒர்க் பண்ணேன். நிர்மல் ரவி ஆட்டோ ஃபினான்ஸுங்கிறதுல அங்கே இருக்கிற ராஜாங்கிற ஓனர் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரு. அது இது பண்ணி பேஸ் பண்ணி நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது காம்ப்ரமைஸுக்கு வந்தாங்க. காம்ப்ரமைஸுக்கு வரும்போது அவங்க என் பணத்தை கொடுத்து இது பண்ணுறது பார்க்குறாங்க. நான் பணம்லாம் வாங்க முடியாது அப்படின்றது. நான் புதிய தமிழர் கட்சியில் இருக்கேன், உன்னால் என்ன பண்ண முடியும், போய் பண்ணி கொடி அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டுறாங்க. என் உயிருக்கு என்ன, என் ஃபேமிலிக்கு என்ன, இதில் என் பாதிப்பு பண்ணுமோன்னு பயமாக இருக்குது. அதனால தான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் வந்து இங்கே ப்ரெஸ்ஸில் பேட்டி கொடுத்துட்ருக்குறேன். ஸ்ரீரங்கம் மகளிர் காவல் நிலையத்துக்கு வந்தேன். அங்கே இருக்கிறவங்க, நீ பொண்ணு தானே, உனக்கு இதை ஆம்பளை என்ன வேணாலும் பண்ணுவாங்க, நீ தான் எல்லாம் இது பண்ணிட்டு போகணும், இப்போ கோர்ட்டு கேஸ்ன்னு உனே தான் வைப்பாங்க, அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு தான் எல்லா பிரச்சனையும், நீ கேஸை வாபஸ் வாங்கிக்கிட்டு நீ அவங்க நீ பேசாமல் போயிடும், அவன் பேசாமல் போயிடுவான் அப்படின்ட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்க என்கிட்ட நீ கேஸை வாபஸ் வாங்கன்னு கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்க புதிய தமிழர் கட்சி நிறுவனர் கிருஷ்ணசாமியை இந்த மாதிரி ஆளுநர் மேலே கட்சியிலேருந்து இருந்த இந்த மாதிரி என்னை மாதிரி நீங்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, இதுக்கப்புறமும் பாதிக்கப்பட போகிறாங்க. அதனால இந்த மாதிரி ஆட்களை கட்சியில் தயவு செஞ்சு வச்சுக்கிறேன், கட்சியிலேருந்து முதல்ல கொடுத்துருங்க. அந்த மாதிரி ஐயா எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, பல்லடம்.